ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் மேக்கர். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச என்ன கத்திரிக்காய் குழம்பு தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு கால் கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காவை நம்ம நல்லா வறுக்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்ல கலரும் கிடைக்கும். அதே மாதிரி குழம்பும் சீக்கிரமாக கெட்டு போகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இனிமேல் இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 7 ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் ஒரு 10 பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை காம்போடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அதோட ஃப்ரண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து எவ்வளோ எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு உங்கள் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இனிமேல் நம்ம இதே எண்ணெயிலேயே குழம்பு வந்து தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இனிமேல் நான் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இப்போ இதோட வந்து நான் 2 தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களோட குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இனிமேல் தக்காளியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா தண்ணிலாம் இல்லாமல் சுருண்டு வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல தக்காளி வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதோட நம்ம வந்து இனிமேல் மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையுமே படணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடணும். அந்தளவுக்கு நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள், மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இனிமேல் நம்ம இதில் வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். புளி தண்ணியில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும். அதனால் மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 5-6 நிமிஷத்துக்காவது நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்போட திக்னஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு குழம்பு ரொம்ப திக்காக தான் இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இனிமேல் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சேன். இப்போ நம்ம இதில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காயை சேர்த்த பிறகு ரொம்ப கலரக்கூடாது, லைட்டாக கலரிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.